இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம், திசைகளின் ஒரு மணி செய்திகள். தலைக்கவசத்தால் தாக்கிய ஆடவரை போலீஸ் தேடுகிறது. கில்லானில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையின் முன் ஏற்பட்ட வாய் தகராற்றினால் ஆத்திரமடைந்த இந்திய இளைஞர் ஒருவர் ஆப்பிரிக்க நாட்டைச் சேர்ந்தவரை தலைக்கவசத்தினால் தாக்கியுள்ள காணொளி சமூக வலைதளங்களில் பரவி வரும் வேளையில் தலைக்கவசத்தால் தாக்கிய அந்த இந்திய இளைஞரை போலீசார் தேடி வருகின்றனர். 40 வினாடி கொண்ட அந்த காணொளியில் தனியார் மருத்துவமனையின் முன் கும்பலாக நின்று கொண்டிருந்த இந்திய இளைஞர் கூட்டத்திற்கும் ஆப்பிரிக்க நாட்டைச் சேர்ந்தவருக்கும் வாக்குவாதம் நடைபெற்று கருப்பு சட்டை அணிந்திருந்த இந்திய ஆடவர் சிவப்பு தலைக்கவசத்தால் பின்னால் இருந்து அந்த ஆப்பிரிக்க ஆடவரை தாக்கியுள்ள காட்சி பதிவாகியுள்ளதாக கிள்ளான் தெற்கு வட்டார போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் சம்சுல் ரம்லி தெரிவித்தார். நேற்று மாலை 6:45 மணியளவில் மலேசியாவின் முதன்மை பாதுகாப்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்பே யாக்கோப், கனிம வள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் சம்சுல் அனுவார், சுகாதார அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் ஆதாம் பாபா ஆகியோர் மலேசிய பிரதமர் தான் ஸ்ரீ முகைதீன் யாசினை சந்தித்த பிறகு புத்ராஜயா பிரதமர் அலுவலகத்தை விட்டு காரில் வெளியேறினர். அமைச்சர்களுக்கும் பிரதமருக்கும் இடையே ஏற்பட்ட உரையாடல் குறித்து தகவல் பெறுவதற்கு பல மணி நேரம் பிரதமர் அலுவலக வளாகத்தின் முன் காத்து கொண்டிருந்த பத்திரிகையாளர்களிடம் எந்த கருத்தும் கூறாமல் அமைதியாக அவர்கள் அலுவலகத்திலிருந்து வெளியேறியதாக பெர்னாமா செய்தி பிரிவு பதிவிட்டுள்ளது. நேற்று நடைபெற்ற அம்னோ கட்சியின் தேசிய மாநாட்டில் அதன் தலைவர் டத்தஸ்ரீ டாக்டர் அகமது ஜாயித் வரும் 15வது பொதுத் தேர்தலின் போது அம்னோ பிர்சாத்துடன் இணைந்து செயல்படாமல் தன்னிச்சையாக தேர்தலில் போட்டியிடும் என்று பகிரங்கமாக தெரிவித்ததன் எதிரொலியாக இந்த சந்திப்பு கூட்டம் நடைபெற்றிருக்கலாம் என்று ஊகிக்கப்படுகிறது. மேலும் அம்னோ மாநாட்டில் தற்பொழுது பிர்சாத்துடன் இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பாரிசான் கூட்டணியைச் சேர்ந்த 42 பேர் நாடாளுமன்றம் கலைந்தவுடன் அதிலிருந்து வெளியேறுவார்கள் என்று மாநாட்டில் ஒருமுகமாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நாளையுடன் முடிவடையவிருக்கும் கோத்தகினபாழ்வு கிழக்கு மண்டல பாதுகாப்பு பகுதியின் ஊரடங்கு உத்தரவு மேலும் 14 நாட்களுக்கு ஏப்ரல் 15 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சண்டகான், பெலூரான், கினபதாங்கான், லகடத்து, குனாக், செம்பூர்ணா மற்றும் தவாவ் கடற்கரை பகுதிகளுக்கு காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை பொதுமக்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சபா போலீஸ் ஆணையத்தின் தலைவர் டாக்டர் அசானி கசாலி தெரிவித்துள்ளார். உலக அளவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஆய்வுகளை முறியடிப்பதற்காக தீவிரவாதிகள் மேற்கொள்ளும் முயற்சிகளை முறியடிக்க அவர்கள் கடற்பகுதியில் ஊடுருவுவதிலிருந்து தடுக்கவும் ஆய்வாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் இந்த ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சபா போலீசுக்கு கிடைத்த தகவலின்படி தீவிரவாத கும்பல்களான KFR மற்றும் அபு சயாப் கும்பல்கள் கடற்பகுதியில் ஆள்கடத்தல் நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக தெரிய வந்துள்ளதால் பொதுமக்களின் பாதுகாப்பையும் நாட்டின் கடல் எல்லை பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு போலீஸ் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மலாய்க்காரர்களிடையே ஏற்பட்டுள்ள பிளவுகளினால் ஜாசேக்கா மற்றும் PKR கட்சிகளுக்குத்தான் ஆதாயம் என்று பெர்சாத்து கட்சியின் தொடர்பு பேச்சாளர் வான் சைபுல் வான் ஜான் வெளியிட்ட கருத்தை அம்னோ கட்சியின் உச்சமன்ற உறுப்பினர் முகமது புவார் சாடினார். இஸ்லாமியர்கள் ஒற்றுமை குறித்து இருமுகமாக செயல்படும் பெர்சாத்து கட்சியை அவர் கண்டித்தார். கடந்த 14வது பொதுத் தேர்தலின் போது அரசாங்கம் அமைப்பதற்கு பக்காத்தான் கூட்டணி அமைக்க ஜாசேக்கா மற்றும் PKR கட்சியுடன் சேர்ந்து அம்னோவை கவிழ்க்க திட்டமிடும் போது ஏன் இந்த ஒற்றுமை உணர்வை பெர்சாத்து கட்சி வெளிப்படுத்தவில்லை என்றும் ஏன் அப்போது லாப நஷ்டம் தொடர்பாக அவர் பேசவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். மலேசிய இஸ்லாமியர்களிடையே ஏற்பட்டுள்ள பிளவுகளை சரி செய்வதற்காக தொடர்ந்து ஒற்றுமை மற்றும் சகோதரத்துவம் தொடர்பாக பாஸ் கட்சியின் தலைவர் அப்துல் ஹடி அவாங் கருத்து தெரிவித்து வருகிறார். நேற்று அம்னோ தேசிய மாநாட்டில் அதன் தலைவர் பெர்சாத்து கட்சியுடன் இணைந்து செயல்பட முடியாது என்று கூறியது இஸ்லாமியர்களிடையே கருத்து வேறுபாடு நிகழ வழி செய்யும் என்று அம்னோ மாநாட்டில் கலந்து கொண்ட பின் அவர் தமது முகநூலில் கருத்தை பதிவு செய்தார். ஒரு இஸ்லாமியர் மற்றொரு இஸ்லாமியர் மீது வன்மம் செலுத்தாமல் பொறுமையாகவும் சமாதானமாகவும் தொடர்ந்து ஒற்றுமையாக செயல்படுவதே சாணக்கியம் என்று அவர் மேலும் தெரிவித்தார். கிளந்தான் ரந்தவ் பஞ்சாங் வட்டாரத்தில் தாய்லாந்து நாட்டிலிருந்து கடத்தப்பட்ட 90,200 வெள்ளி மதிப்பிலான விலை உயர்ந்த மீன் ஆமை வகைகளை 9th Battalion பொது பாதுகாப்பு படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். நேற்று மாலை 3 மணி அளவில் ரந்தவ் பஞ்சாங் பகுதியில் மேற்கொண்ட ரோந்து நடவடிக்கையின் போது சந்தேகப்படும்படியாக நிசான் வாகனம் கார் நிறுத்தும் இடத்தில் நின்று கொண்டிருந்தது. பூட்டப்படாத அந்த காரை நெருங்கிய பாதுகாப்பு படையினர் காரின் பின்பகுதியில் வெள்ளை மூட்டை ஒன்றில் 350 அலங்கார மீன்களும் 20 ஆமைகளும் இருப்பது கண்டெடுக்கப்பட்டது. காருக்கு சொந்தமான நபரை போலீசார் தேடி வருகின்றனர்.
லட்சக்கணக்கான நேயர்கள், நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்கள், மலேசிய செய்தித்துறையில் தனி முத்திரை பதித்து வரும் திசைகள் தொலைக்காட்சியில் உங்கள் விளம்பரம் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் கீழ்கண்ட எண்களில். மலேசியாவில் நேற்று கொரோனா கிருமி தொற்றுக்கான எஸ்ஓபி நடைமுறைகளை மீறிய 44 பேர் மீது போலீஸ் குற்றப்பதிவு செய்துள்ளது. சுவாச முகக்கவசம் அணியாத ஒரு நபரும், வாடிக்கையாளர்கள், பதிவேட்டை தயார் செய்யாதவர்கள் மற்றும் பதிவு செய்யாதவர்கள் 3 பேரும், தனிநபர் இடைவெளியை கடைபிடிக்காதவர்கள் 39 பேரும் இதில் அடங்குவர். நேற்று நாடு முழுக்க போலீசார் 64,528 இடங்களில் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். அவற்றில் 4,712 பேரங்காடிகள், 5,635 உணவகங்கள், 1,182 தொழிற்சாலைகள், 3,895 வங்கிகள் மற்றும் 740 அரசாங்க அலுவலகங்கள் ஆகியவை அடங்கும். தமிழக சட்டமன்ற தேர்தல் பரப்புரைகள் சூடுபிடித்துள்ள வேளையில் ஆளும் பாஜகவை சேர்ந்த தேசிய தலைவர்கள் தமிழகம் வர தொடங்கியுள்ளனர். தமிழகத்தில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து பாஜக போட்டியிடுகிறது. ஏற்கனவே ஜேபி நட்டா, ஸ்மிருதி இராணி ஆகியோர் தமிழகத்தின் பல இடங்களில் பரப்புரை மேற்கொண்ட வேளையில் நாளை தமிழகம் வரவிருக்கும் பிரதமர் மோடிக்காக 3 பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே ஒரு பொதுக்கூட்டம் ஒன்றில் மோடி பங்கேற்பார் என பாஜக வட்டாரங்கள் கூறின. மோடியை அடுத்து பாஜக மத்திய அமைச்சர்களான அமித்ஷாவும் ராஜ்நாத் சிங்கும் வரவுள்ள நிலையில் காங்கிரஸ் கூட்டணியை ஆதரித்து அதன் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியும் தமிழகம் வரவுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 1,279 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ள வேளையில் 14 பேர் பலியானதாக கூறப்படுகிறது. இந்தியாவின் மற்ற மாநிலங்களைப் போலவே தமிழகத்திலும் கொரோனாவின் தாக்கம் அதிகரித்து வரும் வேளையில் தேர்தல் களப்பணிகளால் அது இன்னும் தீவிரமாகலாம் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. சென்னையில் அதிகமாக 815 பேருக்கும், கோவையில் 211 பேருக்கும், செங்கல்பட்டில் 202 பேருக்கும், தஞ்சையில் 130 பேருக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் தமிழகம் முழுவதும் கொரோனா தொற்று ஏற்பட்டவர்களின் எண்ணிக்கை 881,752 உயர்ந்துள்ளது. போலந்து தேசிய அணியின் தலைசிறந்த தாக்குதல் ஆட்டக்காரரான ரோபர்ட் லெவன்டோஸ்கி புதன்கிழமை அதிகாலையில் இங்கிலாந்துக்கு எதிரான 2022 உலகக்கிண்ண ஐரோப்பிய தேர்வாட்டத்தில் விளையாட மாட்டார் என்று செய்திகள் கூறுகின்றன. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அண்டோராவுடன் விளையாடுகையில் பாயன் முனிச்சின் ஆட்டக்காரரான இவருக்கு முட்டிக்காலில் காயம் ஏற்பட்டது. இவ்வாட்டத்தில் 32 வயதான ரோபர்ட் லெவன்டோஸ்கி 2 கோல்களை புகுத்தியிருந்தார். இந்த காயத்தால் அவர் 10 ஓய்வில் வைக்கப்படலாம் என்று போலந்து கால்பந்து சங்கம் தெரிவித்தது. அதேவேளையில் இன்னும் 9 பலம் பொருந்திய பாரிஸ் செயின்ட் ஜெர்மேன் குழுவை வெற்றியாளர் கிண்ணத்தில் சந்திக்க உள்ளதால் பாயன் முனிச் குழு கலக்கத்தில் உள்ளது. பாயன் முனிச் குழுவின் கோல் மன்னன் ரோபர்ட் லெவன்டோஸ்கி என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய அணியின் வெற்றி வீரர் ரிஷப் பாண்ட்தான் என இங்கிலாந்தின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் இயன் பெல் புகழாரம் சூட்டினார். இந்திய கிரிக்கெட் வீரர் ரிஷப் பாண்ட் அண்மையில் நடந்த டெஸ்ட் கிரிக்கெட்டில் அபாரமாக ஆடியதுடன் ஒருநாள் மற்றும் T20 அணிகளிலும் இடம்பெற்றார். இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி டெஸ்டில் இவர் சதமடித்து T20 கிரிக்கெட்டிலும் அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். ஒருநாள் போட்டியின் முதல் போட்டியில் ஆடாவிட்டாலும் இரண்டாவது போட்டியில் இவர் ஆடிய ஆட்டத்தில் 40 பந்துகளில் 77 ஓட்டங்களையும், மூன்றாவது போட்டியில் 62 பந்துகளில் 72 ஓட்டங்களையும் எடுத்து அசத்தினார். எனவேதான் இயான் பெல் இவர் இல்லாத இந்திய அணியை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை என்று வர்ணித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.